ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபர் சிஸ்டர்ஸ். விலை மதிப்பில்லா செல்வங்களில் தாயின் அன்பும் ஒன்று. தாயிடம் அன்பை வெளிப்படுத்த வித்தியாசமான வழிகளை பயன்படுத்துவோரும் உண்டு. கோலாலம்பூரில் வேலை செய்து வரும் ஹபில் அலுவலகத்தில் அன்றாடம் தமது உணவை சமைத்து சாப்பிட்டிருக்கிறார். ஹபிலின் நடவடிக்கையை கண்ட அவரது முதலாளி அதிர்ச்சி அடைந்தார். ஊதியம் பெற்று சில நாள்களே ஆகின்றன, அதற்குள் பணத்தை செலவு செய்து விட்டாயா என்று முதலாளி ஹபிலிடம் கேட்டிருக்கார். அதற்கு பதிலளித்த ஹபில், தமது தாய் ஒரு விதவை என்றும் அவர் தமது சகோதர சகோதரிகளுடன் கிராமத்தில் வசித்து வருவதாகவும் கூறினார். தாய் ஏழ்மையில் வாடக்கூடாது என்பதற்காக தம்மால் முடிந்த அளவு பணத்தை மிச்சம் செய்து அவருக்கு அனுப்பி வைப்பதாக ஹபில் கூறினார். தமது தாய் தம்மிடம் பணமேதும் கேட்கவில்லை, இருப்பினும் அவர் வசதியாக வாழ வேண்டும் என்பது தமது விருப்பம் என்று ஹபில் கூறினார். அதை கேட்ட ஹபிலின் முதலாளி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவரை கட்டி தழுவி கொண்டார். பிறகு அந்த கதையை முதலாளி தமது ஃபேஸ்புக் பக்கத்திலும் பகிர்ந்து கொண்டார். ஹபிலின் தாய்ப்பாசத்தை பலரும் சமூக வலைதளத்தில் பாராட்டியுள்ளனர். இவர் இளைஞர்களுக்கு முன்மாதிரி என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.